வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 நான் வரவேற்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணு மாடு விற்பனை மூணு மாடு நாட்டு மாடு ஒன்று நாட்டு மாடு கிராஸ் ஒன்று கிரு கிராஸ் மாடு ஒன்றுங்க ஒவ்வொன்று தரம் பொருள் எப்படின்னு சொல்கிறேன் நாட்டு மாடு அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் குணம் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் அதை வாங்க மாட்டேன் ஏன்னா நான் கொஞ்சம் பயந்துக்குவேன் வாசு போடுமோ கரைக்கலை அப்படின்ட்டு தெரிஞ்ச பக்கம் இருந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு இந்த மாடு நம்ம முதல் வீடியோ போட்ட மாட்டேதே இது நாட்டு மாடு இந்த பெயிண்ட்டு இந்த பெயிண்ட்டு இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் ஒரே பக்கத்து கலக்கிறத அதனால் ஒன்றும் பயக்க வேண்டியதில்லை பால் வந்து மும்மூண் லொட்டுருங்க மும்மூண் லொட்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ மாடு தீவன தண்ணி எல்லாம் இல்லை இப்போ இங்கே காலையில் ஏழு மணிக்கு ஒரு குடுதாளி சாயங்காலம் ஒரு குடுத்தாளி மாடு தீவனை தண்ணி அடிக்குது இப்போ கண்ணுக்கு இந்த பர பறக்குதுங்க மாடு வந்து ரெண்டா நீர்த்த மாடு நல்லா பெருவட்டுங்க மாடு நீர்த்து கண் காலங்கன்று இப்போ பால் இருக்குது இதை ரேட்டு எப்படி குணம் எல்லாம் சொல்கிற கேளுங்க குணத்தில் வந்து சூப்பர் காலானைய வேண்டியதோ அதெல்லாம் எதுவுமே இல்லை ஆறு வேணுனாலும் கண்ணை விட்டு கண்ணை முன்னாடி கட்டிவிட்டு நம்ம வாடுகளை கறக்கலாம் பால் இப்போ ஒரு ரெண்டரை ரெண்டரைக்கு நான் சூறாக சொல்கிறேன் கண்டிப்பாக ஒரு நான் மூன்றரை நாலு வரைக்கும் வரும் எப்படிங்கன்னா மாரித்தீவன் தண்ணி குடிக்குது ரொண்டரைக்கெல்லாம் நேரம் குடிக்குது அப்போ அதனால் கண்டிப்பாக அது பால் பால் வந்து கூடும் ஏன்னா ஒரு நாட்டு மாட்டும் பார்த்திங்கன்னா நாட்டு தீவிரம் தண்ணி குடிக்காது இது தெரிஞ்சு பார்க்க மாடுதுங்க தெளிவான மாடு சுழி சுத்தமான மாடு கண்ணு இளங்கன்று காட்டுற கண்ணை இது மாட்டோட குணமுங்கிறது எப்படிங்கிற காட்டுற பாருங்க ஓ என்ன சாமி காட்டு அப்போ தானே ஒன்றே பெரிய இது உண்மையாகவே ஒரு சரியான வசதியான பார்க்கறதுங்க மனசாட்சி தொட்டி சொல்கிறேன் தெளிவாக எனக்கு கேரண்டியாக தெரியும் இப்போ கண்ணுக்கு வெகுபாடு விட்டு கிடக்குதுங்க கோணம் நீங்கள் எங்கே வெளில வீட்டுக்குங்க இப்போ நான் இதை விற்க விற்றுச்சுனா எழுதி போட்டுருவேன் விற்காம இருந்தால் நான் கரை கரை வெடியாகவே காட்டுறேன் பாருங்க ஒன்று கால் இப்படின்னு தூக்காது இது நூற்றில் ஒரு மாடுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்படி அமை நல்ல குணம் நாயா கண்ணை விட்டு நம்ம வாடு கரெக்டாக தமிழெல்லாம் பார்த்தீங்கன்னா கையை தண்டி இருக்குது ஓட்டை இதோட ரேட்டு இப்போ கண்ணுக்கு வெகுபாடு வருதுங்க கரெக்ட் நேரம் ஆகிடுச்சு நான் அப்புறம் மடியில் நிம்ப மடி தெரியாமல் இருக்குன்னு ஒருத்த சரி க எடுத்து போடுவோம் அப்புறம் கிளீனாக எடுத்து போலாம் வித்தாசின்னு எடுத்து போட்டால் கொஞ்சம் லேட்டாகும் தெளிவான மாடுங்க நல்ல பெருவெட்டு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் ஏன்னா இப்படி மாடு வந்து ஆயிரத்தில் ஒன்று தான் கிடைக்கும் இந்த கோணத்தில் நயத்தில் கால் தலையில் பாருங்க தலையில் போட்டு மேஞ்சி சுற்றுன காடு சும்மா ஒரு வசதியான இருந்ததுங்க தண்ணி குடிச்சுக்கிட்டு மேய்ச்சலோடு சரி அந்த மாதிரி கறந்த மாடு மாடு தேவன தண்ணி நல்லா குடிக்குது அதனால் கரைவை எதிர்பார்க்கலாம் பொம்பளை பிள்ளைக ஆறு வேணாலும் பிடிச்சிக்கலாம் கறக்கிறதும் நல்ல முறையாக கறந்துக்கலாம் இது கறவேல பார்த்திங்கன்னா நான் ரெண்டு மூணு நேரம் கறந்தேன் முதல் சொரப்பு கொஞ்சம் விடுது ரெண்டாவது சொறப்புக்கு பால் நிறுத்தலாம் தெரியுது ஆனால் எப்படினா நம்ம கடைசியில் கண்ணை விடாமல் கட்டி போட்டோம்னா ஒரே சொப்பாக காத்துக்கலாம் இல்லைன்னா ரெண்டு தரக்காக விட்டு ஆட்டு மாடு குண்டான உணங்களில் இருக்கா ஆனால் ரெண்டு ரெண்டு சொரப்பு உறுதியாக நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக ஒரு சுரப்புலேயே வருதுக்கு பாலெல்லாம் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா நான் சொல்லிடுறேன் ஏன்னா பார்க்குற மக்கள் ஒரு நாற்பத்திரெண்டாயிரம் ரூபா கொடுத்து வாங்குற மக்கள் ஏன் இல்லைங்க அதுக்காக சொல்கிறேன் கண்ணை காட்டுறவாங்க அடுத்து ஒவ்வொரு மாடாக காட்டி வர கண்ணை காட்டிடுறேன் கன்று காலங்கன்றுங்க கண்ணுக்கு நல்லா பால் விட்டு அதாவது வசியான இடம்னா உங்களுக்கு அவங்க வீட்டுக்கு ஒரு லெட்டர் ஒரு லிட்டருக்கு வந்துட்டு கன்று விட்டுவாங்க கண் நல்லா இருக்குது காலங்கண்ணு சுளி சுத்தமான கன்று அதெல்லாம் எந்த விதமான தப்போ மாட்டுக்கு குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது நாட்டு மாடு அந்த மாட்டோட கண்ணோடு பார்த்துக்கங்க நடப்புல எப்படிங்கிறத பார்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் வித்தாசி எழுதி போட்டால் லேட்டாகும் இல்லை விற்காம இருந்தாலும் எடுத்து பேசுகிறேன் அடுத்து இந்த கண்ணை பாருங்க இந்த கண் மாடு ஒரு கிராஸ் மாடு இருக்குது கெடை கண் சூப்பர் கன்று உங்களுக்கும் கூட வந்து கண்ணை காட்டுறேன் கிடரி கண்ணுங்க அருமையான சிந்துக்கன்று நல்ல சிந்து கறி நாட்டு மாடுக்கும் சிந்துக்கும் கிராஸ் ஆனது நல்லா வந்து சூப்பர் கிடரி கன்று மாடு சின்ன மாடுதே ஆனால் கண்குடி பெருவட்டா வாங்க அதையும் பார்க்கலாம் இதுவும் பாருங்க நாட்டு மாடுதே நாட்டு மாடு கிராஸ் சுத்தமான நாட்டு மாடு நம்ம சொல்ல முடியாதுங்க இந்த ஓங்கோல் அப்படிம்பாங்க இதை இந்த தஞ்சாவூர் கோட்டைம்பாங்க நிறைய அதெல்லாம் கிராஸ் ஆனது கொஞ்சம் கறவை பால் நாட்டு மாடு பாலெல்லாம் நிற்க முடியாது கண் கெடைக்காட்டு சூப்பரான சுழி சுத்தமான கன்று இதுவும் மாடு ரெண்டானே இது குணத்தில் பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் விட டாப் தண்ணி ஒரு குடுதாளி காலையில் ஒரு கொடுத்தாலும் பொதுகுடுதாட்டி அடிக்குது கால் கம்பி காட்ட சுரக்குதுங்க இங்கே தெரு அதே குணங்க தான் இருக்குதுங்களே மாடுக ஒவ்வொன்று இப்போ சொன்னால் எல்லா மாடுகளும் அப்படி வராதுங்க ஒவ்வொரு மாடுதான் அப்படி வரும் எப்படி தான் நெல்பு எடுக்குதுன்னு வார் மாடு வந்து மேலக்கு தனமோ மற்ற எதுவுமே தப்பே கிடையாது கண்ணு இருக்கேன்னு பால் ஆறு மணி தொட்டு ஆறு வேணாலும் கறந்துக்கலாம் கண்ணு கண் இருக்கேன்னு உங்களுக்கு நான் கறக்கிற வேடியா நடப்பில் வேடினா பார்க்கலாம் மாடு கொஞ்சம் அளவு மாடு ஏன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்க பெருசாக தெரியுதுன்னா வீடியோவில் பார்க்க பெருசாக தெரியுதுக்கு நான் வந்து இந்த செல்லு வாங்கி பார்த்திங்கன்னா மனசாக தொடி சொல்கிற ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே தான் இருக்குது டிஸ்பிளே போய் மாற்றி இதே தான் வச்சிருக்கிறேன் இந்த செல்லியா நான் எடுத்து போகிறேன்னுங்க இதில் ஒன்று பெருசாக தெரியும் சிறுசாக தெரியுக்கலாம் இது சொல்கிறாங்க மக்கள் அதுக்கு சொல்ல எந்த வீடியோவிலையுமே வருங்க உங்கள் சொல்லி ஒரு வீடியோவை எடுத்து உங்கள் தோட்டத்தையும் வருங்க ஒரு அழகாக தெரியும் அந்த பச்சை இதுக்கெல்லாம் அந்த மாதிரி தே வேறு ஒன்றும் கிடையாதுங்க இதில் ஏமாற்ற வேலையா எதுவும் கிடையாது இது கன்று கிடையாது கன்று சூப்பர் கன்று சுழி சுத்தமான கன்று இன்னொரு காமல் அந்த கண்ணை காட்டுறேன் மாடு சுழி சுத்தம் லட்சணம் லட்சுமி இறக்கமான லட்சுமி கூடவே இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டு செலவுக்கு நம்ம கறக்கிறதுக்கு பால் ஒரு ரெண்டரை ரெண்டரை எதிர்பார்க்கலாம் மேலேயும் பால் கூடும் இந்த மாடு அந்த மாடு இந்த மாடெல்லாம் அட்வான்ஸில் நிற்கிறங்க அது என்னங்கிற நடப்புல சொல்கிறேன் எல்லாம் நண்பர்களும் அட்வான்ஸ் போடுவாங்க அப்புறம் எப்படிங்கிறத நடப்பில் தான் தெரியும் இந்த மாட்டையும் போடுவாங்க தாராளமாக ரெண்டு மாடு வேணுனாலும் ஏற்றுங்க இன்னொரு மாடுங்க கண்ணு மாடு இருக்குது காட்டுறேன் வாங்க அந்த கண்ணையும் காட்டுறப்போ இது சின்ன மாட்டோட கண்ணு கிடையாது கண்ணே ஒரு பத்து வயது பக்கம் போகும் அப்படி ஒரு சுற்று சுத்தமான கண்ணுங்க சிந்து டைப் இதோட வேலை முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டாயிரம் தெளிவான மாடு ஒன்று நீங்கள் பார்க்குறதுக்கோ ஆயிரத்தெட்டு மாடில் ஒரு மாடு ரெண்டு மாடு தான் அப்படி இருக்குது ரெண்டாவது மாடு நாட்டு மாடு காட்டிட்டுங்களா எனக்கு இப்போ அந்த மாடோட ரோகம் தான் எனக்கு பாருங்க இப்போ வீடியோவில் நாட்டு மாடுகள் சென மாடுகள் எல்லாமே அதிகமாக அது ஒரு கதையே சொல்கிறேன் நான் எப்படிங்கிறத நடப்பட இது ரெண்டாவது மாடு கிடைக்கானோட முப்பத்தி ரெண்டாயிரம் தங்கமான மாடு நாட்டு மாடெல்லாம் கிராஸ் மூணாவது மாடு இந்த மாடு கிரு கிராஸ் மாதிரியே கண் இருக்குது கண்ணு காலங்கன்று மொதல் நம்ம வீடியோ போட்டத நிறையா பேர் கேட்டுருப்பீங்க அட்டவான்ஸ் வாடிசு ஓட்டாச்சு தான் ஆறு ஆறுபல் மாடு தான் ஏ இதுவும் பார்த்தீங்கன்னா கிராஸ் மாதிரி கிரு கிராஸ் ஆட்டங்க குணமெல்லாம் இருக்குது மாடு நல்லா பெருவெட்டு கொஞ்சம் குருசுலாக கண்ணு காலங்கன்று இருக்குது ஒரு ரெண்டரை மூணும் பால் சூறாக கறக்குது இங்கிட்ட மூஞ்சிக்கட்டு இன்னும் பால் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் பால் கூடும் கூடும் சொன்னாங்கன்னா நல்லா மாற்றி ஒவ்வொன்றை தண்ணி இல்லாமல் இருக்கிறது கன்று காலங்கன்று இது இருபத்தி ஆறாயிரம் தான் விலை கண்ணையும் பாருங்க கண் எவ்வளோக்கு போகும்னு காட்டு தோண்டிட்டு நின்று எப்படி உன்னோட உடலுக்கு காம்பு எல்லாம் சூப்பராக இருக்குதுங்க மாடெல்லாம் பக்கம் இல்லாம கொஞ்சம் தோது இருபத்தி ஆறு ரூபா இது விலை மூஞ்சி காட்டுறேன்னு வரணும் அழகாக காட்டு அழகெல்லாம் வாங்கிட்டேன் இருபத்தி ஆறாயிரம் கன்று வரும் இந்த கண்ணுக்கு காலங்கன்று நிறையா பேர் அந்த சைடில் ஏரியது என்ன அந்த மாடு என்ன இந்த மாடு என்ன கேட்காதீங்க அது எப்படிங்கிறத நான் நடப்பில் சொல்கிறேன் இந்த காலங்கன்னுங்க இந்த கிருக்குராசம் இரு இருபத்தி ஆறாயிரம் தான் விலை மூணு மாடு சேர வேணுன்னாலும் கேளுங்க இல்லை ஒரு மாடு ரெண்டு மாடு பிரித்து வேணுனாலும் கேளுங்க அட்டவான்ஸ் போட்டு விட்டிங்கன்னாத்தே நீங்கள் வந்து பார்க்குறதுக்கோ ஏத்துறக்கோ அது வேஸ்ட்டாக அப்போ நம்ம ஃபோன் போட்டுக்கிட்டு காலையில் நாங்கள் வாரமங்கன்னா காலையில் வரதுக்குள்ளே மாடு இருக்குது அது அட்டவான்ஸ் ஆயிடுச்சிங்கன்னா எப்படி மாடு இருக்குது அட்வான்ஸ் ஆகாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ மூணு நாளைக்கு விற்காமல் கிடக்கு அது எதுவுமே ஆணத்தில் சொல்ல முடியாது நடந்த போட்டால் அஞ்சே நிமிஷத்தில் விற்கும்னு சொல்ல முடியாது விற்காமையே கிடக்கும்னு சொல்ல முடியாது ரெண்டே போனில் விற்கிறதும் உண்டு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு விற்காமல் இருக்கிறதும் உண்டு இதெல்லாம் சொல்கிற தவிர எதுவுமே இருக்காதுங்க கண்டிப்பாக வாங்கிக்கொண்டு நீங்கள் தாராளமாக வளர்த்தி இங்கே வட்டி வெறி பால் பண்ணுவோங்க நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதாக சொல்கிறேன் மாடு இடம் இங்கேனு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ராதாகிருஷ்ணன் பம்சுலருந்து மூணு மாடு நிற்கிது வாங்க ஆன்லைனில் தெரியுது மாட்டையெல்லாம் பார்த்து வந்துடாதீங்கள் நடப்பு எப்படிங்கிறத அடுத்து நான் வீடியோ போடுறேன் நன்றி வணக்கம்